ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. நாங்கள் வருஷம் திருத்தணி முருகருக்கு காவடி எடுப்போம். இந்த வருஷம் எங்கள் கூட நீங்களும் முருகரை பார்க்க வர போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காவடி எடுக்கிறதுக்கு வீட்டில் காலையிலே பூஜைலாம் முடிச்சிட்டோம். எப்போவுமே பூஜை முடிச்சுட்டு தான் கோவிலுக்கு கிளம்பணும். எங்கள் வீட்டு குட்டி முருகர் தான் காவடி எடுத்துகிட்டு வராரு. காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சதுனால அவருக்கு தூக்க கலக்கம். அவங்கவுங்க வீட்டு வழக்கப்படி காவடி எடுக்கிறதுண்டு. நான் உங்களுக்கு திருத்தணியில் காட்டுறேன் பாருங்கள், மயில் காவடி அந்த மாதிரிலாம் நிறைய காவடி இருக்கும். முன்னாடிலாம் தெருவில் எல்லாரும் சேர்ந்து காவடி எடுத்துக்கிட்டு திருத்தணிக்கு போவோம். இப்போ குழந்தைங்க இருக்கிறதுனால கூட்ட நெரிசலில் குழந்தைங்கள வச்சு சமாளிக்க முடியல. அதனால் கொஞ்சம் வருஷமாகவே நாங்கள் தனியாகவே நேரத்தோடு போயிட்டு வந்துடுறோம். இப்போ பாருங்கள், குட்டி முருகர் அவர் கழுத்தில் இருந்த மாலை காவடி எல்லாத்தையும் அவங்க அக்கா கிட்டே கொடுத்துட்டாரு. ஆடி மாதத்தில் சஷ்டி, பரணி, கிருத்திகை இந்த நாள்லெல்லாம் காவடி எடுப்பாங்க. நாங்கள் எப்போவுமே பரணி அன்னைக்கு தான் காவடி எடுப்போம். எங்கள் பூஜைலாம் முடிச்சுட்டு நாங்கள் காவடி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் இங்கேருந்து இன்லா வீட்டுக்கு போய் அங்கே காவடி எடுத்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து கிளம்ப போகிறோம். நம்ம காவடி எடுத்துட்டோம் அப்படின்னா நேராக கோவிலுக்கு தான் போகணும். அதனால் நான் மாமியார் வீட்டுக்குள்ளே போய் உங்களுக்கு நான் எந்த வீடியோவும் எடுக்கலை. நிறைய பேர் பாத யாத்திரையாகவே காவடி எடுத்துக்கிட்டு வருவாங்க. காவடி எடுத்துக்கிட்டு தெருவிலே ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு திருத்தணி கிளம்பியாச்சு. திருத்தணி முருகருக்கு அரோகரா கோவிலுக்கு வந்தாச்சு. பாருங்கள், நாங்கள் காலையில் நேரத்தில் கிளம்புனதுனால இப்போ அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. நேரத்தோடு வந்ததுனால நம்ம வண்டி கோவில்கிட்டவே போகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்தோம் அப்படின்னா வண்டியெல்லாம் ரொம்ப தூரத்தில் நிறுத்திடுவாங்க. நம்ம அங்கேருந்து நடந்து வரணும். பாருங்கள், கோவிலுக்கு வந்துட்டு முடிக்காணிக்க கொடுக்க வேண்டியிருந்துச்சு. குட்டி முருகர் ஜித்தேஷ் கண்ணா முடிக்காணிக்கெல்லாம் கொடுத்தாரு. கொடுத்து முடிச்சுட்டு சாமி தரிசனத்துக்காக உள்ளே போயிட்டோம். இதை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் வீடியோஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக இதை பார்க்கும்போது நீங்களே திருத்தணி வந்து சாமி தரிசனம் பண்ண மாதிரி இருக்கும். இன்னும் நேரம் ஆக ஆக கூட்டம் நிறைய இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் அழகெல்லாம் குத்திக்கிட்டு வருவாங்க. நான் சொன்னேன்ல, தெருக்காவடி எடுத்துகிட்டு வருவோன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைனாக ஒரு 20 பேர் 30 பேர் அங்கே தெருவில் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து காவடி எடுத்துகிட்டு வரும்போது அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். சாமி தரிசனம் முடித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி காவடிக்கு பூஜை போட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அரோஹரா. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Hey!